சற்று முன் ஸ்டாலின் அதிரடி. 12 வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை அறிவித்தார் ஸ்டாலின். இது போன்ற விடைகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்டவணை படி தான் அறிவிச்சிருக்காங்க. 10 வகுப்பு பொது தேர்வு உயர் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களுக்கான சராசரி 50% விகிதத்திலையும், 11 வகுப்பு பொது தேர்வு ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற எழுத்து முறை அந்த ரிட்டன் எக்ஸாம் மதிப்பெண் 20%. அதுபோல் 12 வகுப்பு செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் அகமதிப்பீடு இன்டர்னல் மார்க்கு அது ஒரு 30% கணக்கில் எடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கான மதிப்பெண் வழங்கக்கூடியதில் முதன்மை செயலாளர் தலைமையில் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அடங்கிய குழு வந்து அரசுக்கு தனது அறிக்கையை வந்து அளிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. 12 வகுப்பு செய்முறை தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில், 12 வகுப்புக்கான இறுதி மதிப்பெண்களை கீழ்கண்ட விகிதாச்சார அடிப்படையில் வழங்க வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது. தேர்வு மற்றும் விகிதம். 10 வகுப்பு பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களுக்கு 50%, 11 வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலையும் அந்த ரிட்டன் எக்ஸாமில் 20%, 12 வகுப்பு ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்னலில் உள்ள 30% மார்க் வந்து எடுத்திருக்காங்க. 12 வகுப்பில் உள்ள ஒவ்வொரு பாடத்திலையும் செய்முறை தேர்வில் 20, இன்டர்னலில் 10 என மொத்தம் 30 பெற்ற மதிப்பெண் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி இன்டர்னல் இல்லாத பாடங்களில் 10 பெற்ற மதிப்பெண் 30 மதிப்பெண்களுக்காக மாற்றப்பட்டு முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 12 வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பங்கு பெற இயலாத மாணவர்களுக்கு அவர்களுடைய 11 வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு செய்முறை தேர்வுகள் இரண்டிலும் பங்கு பெற இயலாத மாணவர்களுக்கு அவர்களுடைய 10 வகுப்பு மற்றும் 11 வகுப்பு எழுத்து தேர்வுகளின் அடிப்படையில் 12 வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் வழங்கப்படும். அதே போல் கடந்த ஆண்டு 11 வகுப்பு எழுத்து தேர்வில் ஏதேனும் பாடங்களில் தோல்வி அடைந்திருந்தாலோ, தேர்வு எழுத இயலாத நிலை இருந்திருந்தாலோ அம்மாணவர்களுக்கு தற்போது தேர்வுகளை மீண்டும் எழுத வாய்ப்பு இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு 35 விழுக்காடு மதிப்பெண் வழங்கப்படும். 11 வகுப்பு எழுத்து தேர்வு அக மதிப்பீடு இன்டர்னல் மார்க்கு, அதே மாதிரி செய்முறை தேர்வு மற்றும் 12 வகுப்பு அக மதிப்பீடு செய்முறை தேர்வு ஆகிய தேர்வு நிலைகளில் ஒன்றில் கூட கலந்து கொள்ளாத மாணவர்கள் தனி தேர்வர்களாக தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். ஒவ்வொரு மாணவருடைய மதிப்பெண்ணும் மேற்கூறிய முறைகளில் கணக்கிடப்பட்டு உச்சநீதிமன்ற ஆணையின்படி ஜூலை 31 தேதிக்குள் அரசு தேர்வுகள் துறை இணையத்தில் வெளியிடப்படும். இம்மதிப்பீட்டு முறையில் கணக்கிடப்படும் மதிப்பெண் தமக்கு குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் அவர்களின் விரும்பினால் 12 வகுப்பு எழுத்து தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். அவ்வாறு நடத்தப்படும் தேர்வில் அவர்கள் பெறும் மதிப்பெண்ணை அவர்களது இறுதி மதிப்பெண்ணாக அறிவிக்கப்படும். தனித்தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று பரவல் சீரடைந்தவுடன் மேற்குறிப்பிட்டவருடன் சேர்த்து தக்க சமயத்தில் தேர்வு நடத்தப்படும். இத்தேர்விற்கான கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.